தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரின் வெற்றிக்கு அணில் போல பலர் உதவுவதை பார்த்திருப்போம். ஆனால் ஒரு அணிலின் கொலை ஒட்டுமொத்த அதிபர் தேர்தல் போக்கையே மாற்றும் என்று யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அல்லவா? ஆம், ஒரு அணிலின் மரணம்தான் இப்போதைக்கு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. அப்படி என்னதான் நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இதில் இப்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராகவும் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக முன்னாள் அதிபர் டிரம்பும் போட்டியிடுகின்றனர். கிட்டத்தட்ட இருவருக்குமான போட்டி மிகவும் கடுமையாக நடக்கிறது. இந்த தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு செல்வாக்கு இருப்பதாக கருத்து கணிப்புகளும் வெளியாகி வருகிறது. உலக பணக்காரர்களின் முதன்மையான நபராக திகழும் எலான் மஸ்க் ஒரு அணிலாக டிரம்புக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில்தான் ஒரு அணிலின் மரணத்தை வைத்து பெரிய சர்ச்சை கிளம்பியுள்ளது. ஆம், அமெரிக்காவில் நியூயார்க்கை சேர்ந்தவர்தான் மார்க் லாங்கோ. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சாலையில் சென்றபோது விபத்தில் அடிபட்டு கிடந்த ஒரு அணில் குட்டியை எடுத்து வளர்த்து வந்துள்ளார் மார்க் லாங்கோ. அதற்கு பீனட் என்று பெயர் வைத்து விடுவதில் துவங்கி டிரெஸ் போட்டு விடுவது, தனியாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தை துவங்கி நடத்துவது வரை அணிலை பொத்தி பொத்தி வளர்த்து வந்துள்ளார். இந்த அணிலின் இன்ஸ்டா பக்கத்தையும் கிட்டத்தட்ட 600,000 பேர் ஃபாலோ செய்கின்றனர். இப்படியான சூழலில் இந்த பீனட் அணில் ஒருவரை கடித்து விட்டதாக நியூயார்க் சுகாதாரத்துறைக்கு புகார் வந்துள்ளது. இதனையடுத்து கடந்த அக்டோபர் 30 மார்க் லாங்கோ வீட்டின் சோதனையை அடுத்து பீனட் அணிலை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இந்த அணிலால் மனிதர்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படலாம் என்று கூறிய அதிகாரிகள் அணிலை கருணை கொலை செய்தனர். இதனால் வெகுண்டெழுந்த மார்க் லாங்கோ தனது அணில் கொல்லப்பட்டது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நிலையில் அணில் சர்ச்சையை கையில் எடுத்துள்ளார் எலான் மஸ்க். குறிப்பாக டொனால்ட் டிரம்ப் அணில்களை நிச்சயம் காப்பாற்றுவார் என்று குறிப்பிட்டதோடு இது தொடர்பாக அரசு அதிகாரிகளுக்கு கண்டனங்களையும் பதிவிட்டு வருகிறார். பைடனின் ஜனநாயக கட்சி ஆட்சியில் இருக்கும் நிலையில் அரசுக்கு எதிராகவும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கு எதிராகவும் அணில் சர்ச்சையை கையில் எடுத்துள்ளனர் டிரம்ப் ஆதரவாளர்கள். இது பெரும் விவாத பொருளான நிலையில் எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அணிலுக்கும் டிரம்புக்கும் ஆதரவாக பல பதிவுகள் பறந்து வருகின்றன.